கோவையில் 100,000 விவசாயிகள் பங்கேற்கும் பிரம்மாண்டமான மாநாடு. வணக்கம். கோவை துண்டாமுத்தூரில் வருகிற ஜூலை 5 விவசாயிகள் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஏஎஸ் பாபு நமது ஈகிள் இணையதள செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். அப்போது இம்மாநாட்டில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பங்கேற்பதாகவும் அவரிடம் விவசாயிகள் நலம் குறித்த பல கோரிக்கைகளை வைப்பதாகவும் கூறினார். நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏஎஸ் பாபு வருகின்ற ஜூலை 5 கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் ஜூலை 5 மாநாடு நடத்த உள்ளோம். இந்த மாநாட்டுக்கு 100,000 விவசாயிகளை திரட்ட ஏற்பாடு செய்து வருகிறோம். இந்த மாநாட்டினுடைய முக்கிய கோரிக்கைகள் தென்னக நதிநீர் இணைப்பு, கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் உள்ள வாய்க்கால் தூர்வாறுதல், தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் ஆகிய முக்கிய அம்சங்கள் கொண்ட கோரிக்கைகளை வைத்து மாநாடு நடத்துகிறோம். இப்போ வருகின்ற மாநாட்டில் தீர்மானமாக அதை கொண்டு வர உள்ளோம். மேலும் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுபோன்று எல்லா மாவட்டங்களும் குடிநீர் தட்டுப்பாடு உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. காரணம், மழைநீர் வருட வருடம் குறைவாக மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. இந்த வருகின்ற மழைக்காலங்கள் குறைந்து வருவதால் உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டியது மரம் நடும் திட்டத்தை அறிவிக்க வேண்டும். அரசு எல்லா பகுதியிலும் மானாவாரி நிலங்களில் பயிர் சாகுபடியே செய்ய முடியாத அளவு உருவாகியுள்ளது. அதனால் கவர்மெண்ட்டு நிலங்களிலும் தனியார் நிலங்களில் எல்லா நிலங்களிலும் மரம் நடும் திட்டத்தை முதலில் அறிவிக்க வேண்டும். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள மக்களை இந்த மரம் நடும் திட்டத்துக்கு பயன்படுத்த வேண்டும். மத்திய அரசினுடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமானது மரம் நடும் திட்டமாக அறிவித்தால் மரம் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அந்த வெப்பநிலையை குறைக்க வேண்டுமென்றால் மரம் நடும் திட்டத்தினால் மட்டுமே வெப்பநிலையை குறைக்க முடியும். ஆகவே அரசு வந்து இதை கையில் எடுத்து உடனடியாக மரம் நடும் திட்டத்தையும் மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தையும் கொண்டு வந்தால் மட்டுமே மக்களுக்கு குடிநீர் ஆதாரமும் விளைபொருள் விவசாய விளைநிலங்களை காப்பாற்ற முடியும், மக்களை காப்பாற்ற முடியும். அந்த சூழ்நிலையை உருவாக்க விவசாயிகள் மேல் அக்கறை எடுத்து, விவசாய பூமி மேல் அக்கறை எடுத்து வருகின்ற அரசு நடவடிக்கை எடுத்து செய்ய வேண்டுமாய் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மாநாட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேல்மணி அமைச்சர் அவர்களை அழைத்துள்ளோம். அவரும் வருகை தர உறுதியை அளித்துள்ளார். அதே போல் நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ அனைத்து எம்எல்ஏவையும் அழைப்புகள் விடுத்துள்ளோம். அவர்களும் மாநாட்டுக்கு வருவதாக கூறியுள்ளார்கள். ஆகவே உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ அனைவரும் வருகை தர உள்ளார்கள். மாநாட்டுக்கு அமைச்சர்கிட்ட, அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட முக்கியமான கோரிக்கை வந்து நதிநீர் இணைப்புகளை பண்ணணும்னு, அது மத்திய அரசுக்கு எடுத்து போய் சொல்கிறோனுங்கிறத உறுதியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த கோரிக்கை வைக்கலான்னு. அதே போல் வந்து வருகின்ற மாநாட்டிலேயே தீர்மானம் போடுறதில்ல, அமைச்சர்கிட்ட தீர்மான காப்பி கொடுத்து இந்த தூர்வாடுறது, 6 குளங்குட்டைகள் எல்லாம் தூர்வாரி சுத்தப்படுத்தி மரம் நடும் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். எந்த பகுதியில் பார்த்தாலும் மரங்களாக இருக்கணும். மரச்செடி நட்டினாங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே மழை பெய்கிற பிரச்சனையும் இருக்காது, வெப்பநிலையும் இருக்காது. இது வந்து நாம் அவங்க இதில் வந்து அரசு கவனம் செலுத்தலையா, இல்லை அரசு அதிகாரி கவனம் செலுத்த முட்டாங்களா, இது ஏன் எடுக்க முட்டாங்க? இப்போ செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டுருக்காங்க, இங்கே தண்ணி குறைஞ்சிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியுது? ஏன் மழை வருட வருடம் குறைஞ்சிட்டுருக்குன்னு என்ன காரணம் சொல்கிறாங்க? நாங்கள் சொல்கிறோம், இயற்கையில் இருக்கிறனால விவசாயிகள் மழை குறை இருக்க எங்களுக்கு நல்ல காரணமாகவே தெரியுது. வெப்பநிலை உருவாகிற காரணம் வந்து வண்டி வாகனங்கள் வெப்பநிலை ஆகிறது அதிகமாக. அதை வெப்பநிலையை குறைக்கணும்னா மரம் நடும் திட்டத்தினால தான் வெப்பத்தை குறைக்க முடியும். மழை வரணும்னா ஒரே காரணம், மரம் இருந்தால் மட்டும்தான் மழை வரும். இதை வந்து வேளாண் துறை அதிகாரிகள்லாம் கவனத்தில் எடுத்து மரம் நடும் திட்டத்துக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே வந்து மரம் நடும் திட்டத்தை உடனடியாக கொண்டு வரணும்னு நாங்கள் கோரிக்கை வர்ற உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம்.